வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நம்ம ஈடன் டிவி இன்ஃபோ சேனலில் பார்க்க போகிறது ஆர்டிஐ பற்றி. ஆர்டிஐனா என்ன, அதனோட அர்த்தம் என்ன, சட்டம் ஏன் வந்தது, அது போல் நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஆர்டிஐனா என்னன்னு நிறைய பேர் தெரியாது, அதனால நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் நம்ம என்னன்ட்டு. ஆர்டிஓட ஃபுல் ஃபார்ம் என்ன, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னா தமிழில் தகவல் பெறும் உரிமை சட்டம்னு பேர். இந்த சட்டம் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, 2005 அக்டோபர் 12 தேதி வந்து இந்த சட்டம் வருது. எதனால் மெயினாக வந்தது, ஆன்டி கரப்ஷன் பீரியட் டைமில் மக்களுக்கு நிறைய விஷயம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும், எல்லா தகவலும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாமே தெரியணுன்றதுக்காக, தவறு நடக்கக்கூடாதுன்ற பட்சத்தில் யார் வேணும் எந்த மக்களுக்கான உரிமை இருக்குது எந்த தகவலை பற்றியும் கேட்கலான்றதுக்காக கவர்மெண்ட் வந்து இந்த உரிமையை தந்திருக்காங்க. எதுக்கு தந்தாங்க, யார் வந்து இதை கேட்கலாம், இந்தியன் சிட்டிசன் யாராக இருந்தாலும் சரி அவங்க இன்ஃபர்மேஷனை கவர்மெண்ட் கிட்டே இருந்து கேட்கலாம், அவங்களுக்கு உரிமை இருக்குது. எந்த தகவலை பற்றி வேணாலும் கேட்கலாம், கவர்மெண்ட்டோடைய எந்த முடிவாக இருக்கட்டும், எந்த புது ரூல்ஸாக இருக்கட்டும், அதில் கேள்வியும் கேட்கலாம், அதோடைய டவுட்டாகவும் கேட்கலாம். நம்ம ஏன் இதில் இவ்வளோ செலவு பண்ணிங்கன்றது கூட நம்ம கேட்கலாம். நம்ம அதை வந்து எந்தெந்த டேட்டாவை நம்ம கேட்கலாம், எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி அது கவர்மெண்ட் சார்ந்ததாக இருக்கணும், அதோடைய ப்ரூஃப் கேட்கலாம், அதோடைய நகல்களை கேட்கலாம், நம்ம அதை வந்து ஆராய்ச்சி பண்ணலாம், அப்புறம் அதை கண்காணிக்கலாம், அப்புறம் அதோடைய காப்பி கூட நம்ம அதோடைய மாடல்கள் ப்ராஜெக்டோட மாடலாக இருக்கட்டும் அதோடைய நகல்களை நம்ம வந்து கவர்மெண்ட்டை கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். யார் தருவா இந்த இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு, யார் தருவா, பிஐஓ அப்படின்னா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், ஒருத்தரையோ இரண்டு பேரையோ நிர்ணயிச்சிருப்பாங்க. அவங்க வந்து நம்மக்கிட்ட இருந்து இனி எல்லா விண்ணப்பங்களையும் வாங்குவாங்க, என்னென்ன நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதை வாங்கிடுவாங்க, கலெக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம அனுப்புகிறதெல்லாம் அவங்க பார்த்துட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுதோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து கலெக்ட் பண்ணி நமக்கு 30 அவங்க அனுப்பி ஆகணும். இப்போ வந்து அவங்க அனுப்பின இன்ஃபர்மேஷன் தவறாக இருக்குது, இல்லைனா அவங்க கரெக்டான டைமுக்குள்ளே கொடுக்கலனா கண்டிப்பாக அவங்க மேலே ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் கவர்மெண்ட் எடுப்பாங்க. சரிங்க, எப்படி இதை நம்ம அனுப்பலாம், எனக்கு ஒரு வெறி இருக்குது, நான் எப்படி அனுப்புறது, நான் வந்து ஒரு சில விஷயங்கள் கவர்மெண்ட்டை கேட்டு நான் கிளாரிஃபை பண்ணுறேன்னு விரும்புகிறவங்க இந்த வெப்சைட்டுக்கு போய் ஆன்லைன் மூலமா வந்து rtionline.government.in நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ரெக்வசேஷன் ஃபார்ம் இருக்கும். நம்ம இதுக்கு வந்து 10 செலுத்துகிற மாதிரி இருக்கணும், ஒவ்வொரு பேஜுக்கும் 2 வந்து கலெக்ட் பண்ணுறாங்கங்க. 10 கண்டிப்பாக நம்ம பே பண்ணணும். இப்போ நம்ம இல்லை என்னால் ஆன்லைனில் பே பண்ண முடியாது, என்னால் ஆன்லைனில் வந்து என்னால் இதை தகவலை பதிவு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி கவுண்டர் இருக்குது, அங்கே நீங்கள் பே பண்ணி ஒயிட் பேப்பர்லேயே நீங்கள் எழுதி உங்களுடைய க்வெஷ்சன்ஸை நீங்கள் கேட்டு அனுப்பலாம். உரிமையை கண்டிப்பாக நம்ம கேட்குறதுனால தப்பு இல்லை. சட்டம் வந்தது நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.